வணக்கம். ஸோ ஒரு மிடில் கிளாஸ் பையன் ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்தால் என்னெல்லாம் பண்ணுவான், என்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவான், என்னெல்லாம் வந்து அவங்க ஆச்சரியமாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வந்து ஹாலிடே அது வந்துருக்கோம், நிறையா ஹோட்டலுக்கு போயிருக்கோம். பட் எனக்கு என்ன வந்து ஒரு வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு. நிறைய பேர் போயிருக்க மாட்டாங்க இல்லையா, ஸோ அவங்க என்னைக்காச்சும் சொல்கிறா போகும்போது புதுசாக இருக்கும் நிறைய விஷயங்கள். ஸோ அதை வந்து என்ன காமிக்கிறேன். லிஃப்ட் லாபி லிஃப்ட் லாபியிலிருந்து அப்படியே ரூமுக்கு போன பையமே அந்த காரிடார் மாதிரி எல்லா ரூம்ஸ் அப்படியே ரூம் நம்பர்ஸ் வச்சு இங்கே வந்து ஆரோ வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஆரோஸை பார்த்து தான் நம்ம வந்து நம்ம ரூமை தேடி போனோம். நம்ம ரூம் வந்து 0920. ஸோ இந்த கீ வச்சு என்ன பண்ணணும்னா, இந்த கீயை வந்து அந்த டோரில் வந்து சும்மா டச் பண்ணணும். கீழே ஹோட்டலில் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிசப்ஷனில் ஜஸ்ட் கீயை கொடுத்துட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ இதை வந்து 920, இதில் வந்து மேலே இப்படி காமிச்சா போதும், காமிச்சா லைட்டாக லைட் இதில் அப்படியே ஓப்பன் பண்ணால் வந்துடும். ஸோ உள்ளே போனோடனே இருட்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இது மாதிரி ஒரு ஹோல்டர் இருக்கும் நல்ல இடத்துல, இன்செர்ட் கார்ட் ஃபார் பவர் அப்படின்ட்டு. ஸோ அதில் இதை வந்து இன்செர்ட் பண்ணால் லைட் அணிஞ்சிடும். ஓகே, ஸோ இது சின்ன ரூம் தான். இது ஆக்சுவலாக ஹாலிடேனில் எப்பயுமே வந்து சின்ன ரூம்ஸாக தான் இருக்கும். ஸோ இதுதான் அந்த ரூம். ஓகே, என்ன ஃபோன் கேட்பாங்க நான் வீடியோ எடுக்கிறது எப்பயுமே, இது வந்து போக்கோ X2, இந்த மாடல் தான், ஐஃபோன்லாம் கிடையாது. ஸோ இது மாதிரி ஒரு கர்டைன் இருக்கும்பா, எப்பயுமே நல்ல ஒரு வியூ இருக்கும். நம்ம வந்து 9th ஃப்ளோரில் இருக்கோம், டே டைமில் அந்த வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள். திஸ் இஸ் த பெட். அப்புறம் வந்து இந்த ப்ளூ கலரில் கவர் பண்ணியிருக்கிறது வந்து பாத்ரூம். ஓகே, ஸோ இது இல்லாமல் வந்து என்ன பண்ணுவாங்க, ஹாட் வாட்டர் அண்ட் டீ இதெல்லாம் போடுறதுக்கு வந்து ஒரு செட்டப் வச்சுருப்பாங்க, நம்மளுக்கு வேணும் நம்மளே போட்டுக்கலாம். ஓகே, இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணால் ஏதாச்சும் வச்சுருப்பாங்க, ஆனால் இதில் எதுவும் இல்லை. அப்படியே வச்சுருந்தா கூட யாரும் அதை எடுத்து சாப்பிட்றாதீங்க, ரொம்ப ஹெவியாக வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்து ஃபயர் எஸ்கேப் பிளான், திடீர்னு தீ பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கிறாங்களேன் எப்படி ஓடணுன்ட்டு டாட் போட்டு காமிச்சிருப்பாங்க. நம்ம எங்கே இருக்கோன்றதையும் காமிப்பாங்க, அந்த ரெட் கலர் தான் நம்ம. ஓகே, இது வந்து மாஸ்டர் சுவிட்சு, இது வந்து ஏசி கண்ட்ரோலுக்கு. ஓகேவா, இப்போ வந்து பாத்ரூம் டூர் போவோம். மெயினாக டவல்ஸ் இருக்குல்ல, டவல்ஸ் எல்லாம் வந்து என்றைக்குமே இங்கே இருந்து எடுத்துகிட்டு போகாதீங்க. நான் சொல்கிறேன் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம், என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறேன். இந்த டவல்ஸு, பெட்ஷீட்டு, தலவாணி, ஃபோனு, ஓகே, பெட்டு, கர்டைன், லைட்டு, இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. டிவி, கண்ணாடி, இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போய்க்கலாம், இந்த பேக்கெட்ஸ் இருக்கலாம், இதெல்லாம் நீங்கள் கன்சியூம் பண்ணலாம், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாம். பட் இந்த ஸ்பூனு இதெல்லாம் வந்து அக்கௌண்ட்டில் வந்துடும், அதே மாதிரி டவலும் அக்கௌண்ட்டில் வந்துடும். ஓகேவா, ஸோ இது வந்து புஷ். ஓகே, இது டாய்லெட்டு, அதை காமிக்க விரும்பலை, ஃப்ளஷிங் இருக்கும். இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையனாக வரும்போது இதெல்லாம் எனக்குமே வந்து ஆச்சரியமான விஷயங்களாக இருந்துச்சு அந்த காலத்தில். ஓகே, இப்போ வந்து ஓகே என்ன பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஹேர் ட்ரையரு, இங்கே ஒரு டவல் போட்டிருப்பாங்க, என்னடா டவல் போட்டிருக்காங்க இங்கே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ஈரம் ஆயிடுச்சுன்னா அது வந்து தரம் வந்து சொத சொதனம் ஆயிரும், அதனால் வந்து டவலும் போட்டு வச்சுருப்பாங்க. அப்புறம் இது மாதிரி பயோட்டிக் இல்லை, பயோட்டிக்னால ஏதாச்சும் ஒரு ஐட்டங்களில் வந்து நம்மளுக்கு இது கொடுத்துருப்பாங்க, பாடி வாஷு, அப்புறம் வந்து கண்டிஷனர் இருக்கும், இது வந்து ஸ்கின் லோஷனு, ஓகே, டூத் ப்ரஷ்ஷு, இது எல்லாமே கொடுப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி இங்கே சோப்பும் வச்சுருப்பாங்க. ஓகேவா, இதெல்லாம் எத்தனை ரூபா கேட்டாலும் கொடுப்பானுங்க. இது உங்களுக்கு வேணும்னா ரெண்டு மூணு கேட்டு கூட வாங்கிட்டு போயிடலாம். ஸோ தண்ணி யூஸ் பண்ணுறத நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி ரெண்டு லிவர் இருக்கும், சில இதில் ஒரே லிவர் இருக்கும். இதை லெஃப்ட் சைடு திரும்பினீங்கன்னா வந்து தண்ணி ஹாட்டாக வரும், ரைட் சைடு திரும்பினீங்கன்னா கோல்டாக வரும். இதுதான் கான்செப்ட். இது தெரியாமல் நம்ம மக்கள் வந்து நிறைய இடத்துல வந்து அதை சொல்ல போவாங்க. அதிலே போட்டிருக்கோம், லெஃப்ட் சைடில் வந்து ரெட்டு, ரைட் சைடில் வந்து ப்ளூ வந்து கோல்டு அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே, ஸோ
பேசிக்காக வந்து இதுதான் ஹோட்டல். இந்த லாக் வந்து டிஃப்ரெண்டாக வச்சுருக்கேன். இந்த ஹோட்டல் கண்ணாடியில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குது, அது என்னென்னு காமிக்கிறேன். இப்போ அந்த கண்ணாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நார்மலாக என்ன ஆகும்னா, ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணும்போது இது ஃபுல்லாக வந்து மிஸ்டாக மாறிடும். நான் கொஞ்ச நேரத்தில் அது எப்படி இது எப்படி மாறுது, இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு காமிக்கிறேன். ஹாட் வாட்டர் போட்டு ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் வேறையா பாருங்களேன், இந்த கீழே தெரியுதா உங்களுக்கு, வந்து அப்படியே மூடிடும். ஓகே, பட் இந்த ஹோட்டலில் வந்து என்னென்னா, இந்த இடத்துல ஸ்கொயர் மாதிரி வந்து ஏதோ இது போட்டிருக்காங்க, லேயர் போட்டிருக்காங்க. ஓகே, இது என்ன பண்ணால் வந்து குளிச்சுட்டு இருக்கும்போது வந்து இது மாதிரி நம்ம வந்து டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத ப்ராக்டிக்கலாக யோசிச்சு இந்த டிட் சம்திங். எஸ், அயன் பாக்ஸ் இருக்கும், என்னென்ன பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஸ்விம்மிங் பூல் இருக்கும், ரெஸ்டாரண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நாளைக்கு. ஓகே, குட் மார்னிங். முடிஞ்சிருச்சு, நல்ல வியூ. அங்கே தூரத்தில் தெரிகிறது தான் வந்து மெஜஸ்டிக் ஜங்ஷன், அண்ட் லெஃப்ட் சைடில் தெரிகிறது வந்து மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட். இது வந்து நம்ம ரேஸ் கோர்ஸ். Swimming pool. பார்த்தீங்கன்னா பூல் வந்து டி அப்படின்னா டாப் ஃபோர் 16 நினைக்கிறேன். பெருசாலும் ஸ்விம்மிங்லாம் பண்ண மாட்டோம், சும்மா கொஞ்ச நேரம் ஸ்விம்மிங் பூலில் கொஞ்ச நேரம் கடந்துட்டு அப்படியே வரலாம். பூல் மேலே போனோம், இது வந்து ரெஸ்டாரண்ட் மாதிரி என்ன. பெங்களூரில் சில்லுன்னு இருக்குமா, ஸோ யாரும் பெருசாக பூல்லாம் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸ்விம்மிங் பூலில் 17th மாடியில் இருக்கும். தண்ணி குடிக்குது புறா. ஸ்விம்மிங் பூலில் நானாச்சும் யூஸ் பண்ணிக்கிறேன்டான்ட்டு புறா வந்து தண்ணி குடிக்குது. யாருமே இல்லை, ஒரே ஒரு புறா மட்டும் நம்மளுக்கு கம்பெனிக்கு இருக்குது. அப்படின்ட்டு பார்த்தோம்னா வந்து ரேஸ் கோர்ஸ், அதில் இந்த குதிரையெல்லாம் அந்த சைடு ஓடிட்டுருக்கு. ரேஸ் ஓடல பட் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே பார்த்தோம்னா அந்த ஹை ரேஸ் பில்டிங் தான் வந்து ஆஃபீஸு. அது பக்கத்தில் இருக்கிற அந்த சைனீஸ் பில்டிங் மாதிரி இருக்குல்ல, அது வந்து இது யூபிசிட்டின்னு வாங்கல்ல, அதான் நினைக்கிறேன். ஸ்டேடியம் வந்து எந்த சைடு இருக்கும், ஸ்டேடியம் லைட் என் கண்ணுக்கு தெரியல, ஆனால் இங்கே தான் இருக்குது. ஆனால் அந்த விதான் சதான் வாங்கல்ல அந்த செக்ரட்டரியேட், அது வந்து இந்த இருக்குது. இதுக்கு மேலே ஜூம் பண்ணால் கிளாரிட்டி இருக்காது, இதுவே கிளாரிட்டி போயிடும். அதான் அந்த பில்டிங் அப்படியே நல்லா தெரியுது இங்கேருந்து, நம்மளோட நார்மல் ஐஸில் வந்து நல்லாவே தெரியுது. ஸ்விம்மிங் பூலில் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி ஷவர் பண்ணிவிட்டு குளிக்கணும், ஏன்னா ஏதாச்சும் தேவையில்லாமல் அழுக்கு கண்டாமினேஷன்ஸ் ஆகிடக்கூடாதுல்ல. அதனால் ஒரு ஷவர் வச்சுருப்பாங்க எப்பயுமே, அப்புறம் டவல் வச்சுருப்பாங்க.
இது ரெண்டும் வந்து மெயினு. ஸ்விம் ஸ்வீட் வேணும்னு சொல்லுவாங்க, பட் அது தெரில சில ஹோட்டல்ஸில் அதெல்லாம் பெருசாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ இதே நம்ம ஹாலிடேயில் நான் வந்து இதில் தங்கிறேன், ஹைதராபாத்தில். ஹைதராபாத்தில் ஹாலிடேன்னு வந்து ரொம்ப குட்டி, ரொம்ப ஒஸ்ட்டு. இதுவும் சின்ன ப்ராப்பர்ட்டியாக இருக்குன்னு தான் நினச்சி வந்தேன், ஆனால் இது ரொம்ப பெரிய ப்ராப்பர்ட்டி. கிட்டத்தட்ட 17-18 மாடி கட்டி வச்சுருக்காங்க. ஹைதராபாத்தோட பெங்களூர் ப்ராப்பர்ட்டி பெருசாக வச்சுருக்காங்க. நான் கூட ஹைதராபாத்தில் தான் பெருசாக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எவ்வளோ பெரிய ஹோட்டலாக இருந்தாலும் டீ வந்து நம்ம டீ கிளாஸில் சாப்பிட்டா தான் டீவாக இருக்கும் பரவாயில்ல. இதை அப்ரிஷியேட் பண்ணுவோம். 3 days ட்ரிப் அது. 3 days ட்ரிப் வந்து இதோட முடியுது நினைக்கிறேன். முடியுது மீன்ஸ் பெங்களூர்லேருந்து கிளம்புறோம். எது கோயம்புத்தூர் போகிறதுக்கு எப்படி விடிஞ்சிடும் பண்ணிக்கிட்டேன். டைம் என்ன காமிக்க மாட்டேன், எதையோ காமிக்கணும் போல. 10:42 போய் நம்மால அவர் தெலுங்கானா போறவர் அவர் கிளம்பிட்டாரு.